வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பட்டர் மில்க்லாம் இல்லாமல் சாக்கோ சிப் பேன் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து மாவு, நான் வந்து மாவில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் போட்டு ஜெலிச்சு வச்சுருக்கேன் மாவு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சாக்கோ சிப்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி, அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் நான் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு எக்கு, வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் எக்கு வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு பதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மில்க் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் 8 ஸ்பூன்ஸ் வந்து சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதை விட கொஞ்சம் ஜாஸ்தி சுகர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம், இல்லை கம்மியும் பண்ணிக்கலாம். உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் சுகர் போட்டுக்கலாம். நம்ம ஒரு பவுலில் வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து எக்கு வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் இந்த சுகர் போடுறேன், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நான் அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்கு வந்து கொஞ்சம் சுகரோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இது நல்லா நம்ம விஸ்க் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து இது நல்லா நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வச்சிருந்த அந்த 4 டேபிள் ஸ்பூன் தண்ணியோட இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது இந்த கன்சிஸ்டன்சி, அதனால் இது கூட வந்து இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம எந்த லம்ப்ஸுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்படி பாருங்க, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் இப்படி ரிபன் ரிபனாக வாட்டரியாக இருக்கும். இப்போ பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து இந்த பேட்டர் வந்து ரெஸ்ட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் லேட்டர் 5 மினிட்ஸ் நல்லா நம்ம பேட்டர் வந்து ரெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு சாக்கோ சிப் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்ககிட்ட சாக்கோ சிப் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வெறுமே வந்து இந்த பேன் கேக் செய்யலாம். அது போட்டுட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, சும்மா ஒரு லைட்டாக ஒரு ஸ்டர் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ பேன் வச்சிடலாம். பேன் வந்து ஹீட் ஆகிறதுக்காக நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு, நான் வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிறேன். சும்மா லைட்டாக நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி பேட்டர் எடுத்துக்கிறேன்.
இது வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுவே தானாக ஸ்ப்ரெட் ஆகிடும். பாருங்க, நம்ம பேன்கேக் வந்து லோ மீடியம் அந்த ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணோம், ஏன்னா பேன்கேக் வந்து ரொம்ப சீக்கிரமாக கருகி போயிடும். இப்போ இங்கே வந்து இந்த மாதிரி டாட் டாட்ஸாக வருது, நீங்கள் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம அதை திருப்பி வச்சிடலாம். நான் இன்னொரு பேன்கேக் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆயில் ஊற்றிக்கலாம், இல்லை இப்போ எனக்கு ஆயில் வேண்டாம் இது ஆல்ரெடி ஒட்டாமே வருது அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து ஆயில் ஊற்ற வேண்டாம். இப்போ இங்கே நல்லா பபுள் பபுள்ஸாக வந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு இதை திருப்பிடலாம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டை விட இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு, ஏன்னா பபுள்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும் போது நான் இது திருப்பினேன், அதனால் இப்போ இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ இது சும்மா கார்னிஷ் பண்ணுறதுக்காக இது மேலே கொஞ்சம் சாக்லேட் சிப் வைக்கிறேன். இல்லை உங்ககிட்ட சாக்லேட் சாஸ் இருந்தால் கூட இதை நீங்கள் வந்து சாக்லேட் சாஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இது உள்ளே எப்படி இருக்குன்னு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக அது கட் ஆகுதுன்னு. பாருங்க நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது அந்த பேன்கேக். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த யம்மியான பேன்கேக்கை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் வீடியோவுக்கு வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in another great video. Bye bye.